நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அம்மா ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் வேறு ஒரு வீட்டுக்கு நாங்கள் மாறணும்னு நினச்சா எங்களால் மாற முடியும் இப்போ என் கணவருக்கு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்காரு ஆனால் இடமாற்றம் வேணும்னு கேட்குறோம் அவருக்கு அது கிடைக்க மாட்டேங்குது சொந்த வீடு கட்டிட்டோம் ஆனால் நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ முயற்சிகள் பண்ணாலும் எங்களால் போக முடியும் எல்லாருக்குமே தெரிஞ்ச அற்புதமான ஒரு மலை வீரியத்தன்மை எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தன்மை அந்த பொருளுக்கு உண்டு நீங்கள் எதை கேட்டீங்களோ அது கிடச்சிருங்க பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஜெய் சாயிரம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன விஷயம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அம்மா ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம் வேறு ஒரு வீட்டுக்கு நாங்கள் மாறணும்னு நினச்சா எங்களால் மாற முடியல இப்போ என் கணவருக்கு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்காரு ஆனால் இடமாற்றம் வேணும்னு கேட்குறோம் அவருக்கு அது கிடைக்க மாட்டேங்குது சொந்த வீடு கட்டிட்டோம் ஆனால் நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ முயற்சிகள் பண்ணாலும் எங்களால் போக முடியல இப்படி மூன்று விதமான கோரிக்கைகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்காக தான் இந்த எளிமையான முறையில் இந்த பரிகாரம் வேலை மாற்றத்துக்காகவும் இடம் மாற்றத்திற்காகவும் தொழில் மாற்றத்திற்காகவும் இப்போ தொழில் கூட செய்கிறாங்க இல்லையா அதை வந்து இந்த இடத்துலருந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு விரிவாக மாற்றத்தை கொண்டு வரணும் இப்போ சின்ன இடத்துல ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க கொஞ்சம் பெரிய அளவில் அந்த ஆஃபீஸை வந்து கொண்டாடணும் அப்படின்னு எவ்வளோ முயற்சிகள் பண்ணி முடியலன்றவங்கள்லாம் இதை பற்றி கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இது விளக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்ச அற்புதமான ஒரு மலர் நான் தொடர்ந்து மலர்களும் அந்த மலர்களினுடைய தன்மையும் அந்த மலர்களை என்னென்ன விதத்தில் பயன்படுத்தினா நம்ம வந்து வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் அது அற்புதமான பலனை கொடுக்கும் ஏன்னால் மலர்களிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது வாசனை திரவியங்கள் அந்த திரவியங்களை கொண்டு பல விஷயத்தையும் பல வசியங்களையும் பண்ண முடியும் அது மாதிரி தான் இலையில இருந்தோம் பூவில் இருந்தோம் காயில் இருந்தோம் இது மாதிரி தண்டுகளில் இருந்தும் பல தைலங்களை எடுத்து அந்த தைலங்களை வந்து பல முறையை பயன்படுத்த முடியும் அதே மாதிரி மலர்களை தெய்வத்திற்கு மாலையாக அர்ச்சனையாக அது மட்டும் இல்லாமல் அலங்கார வகையில் இதெல்லாம் நம்ம கோலங்களுக்கு பதிலாக இந்த கலங்களில் கூட புஷ்பங்களை கொண்டு பண்ணும்போது அதுக்கு வீரிய சக்தி அதிகம் இந்த மலர்களுக்கு ஒவ்வொரு மலர்களுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு இப்போ நம்ம பார்க்க போகிற மலர் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் சம்பங்கின்னு பேர் அது பேர் இந்த சம்பங்கி மலருக்கு அதீத சக்திகள் உண்டுங்க எப்படி மல்லிகைக்கு வந்து வசியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டோ அது மாதிரி சம்பங்கி மலரை எந்தெந்த விதத்தில் பயன்படுத்தினா அது பலவிதமான வேலைகள் செய்யும் இதை நான் முதல் வந்து இப்போ சொன்ன அந்த விஷயத்துக்கு உண்டானதை மட்டும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த மலர்களை அந்த சம்பங்கியை கொண்டு என்னெல்லாம் மழலான்றத சொல்கிறேன் இந்த சம்பங்கி மலரை என்ன பண்ணணும் ஒரு உதாரணத்துக்கு பூக்கடைங்களில் எங்கேயாவது போயிட்டு ஒரு அரை கிலோ சம்பங்கி மலரை வாங்கிக்கணும் வாங்கிட்டு இந்த பூ பவுல் இருக்குது பார்த்திங்களா அந்த பவுலில் பன்னீரை எடுத்து ஊற்றிக்கணும் சுத்தமான பன்னீர் கடையில் வாங்கிட்டு அந்த பவுலில் பன்னீர் அதில் பட்டை அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் கிராம்பு அதுக்கப்புறம் ஏலக்காய் இது ஜாதி பத்திரி இந்த இதுவை போட்டுட்டு இந்த சம்பங்கி மலர் இருக்குது இல்லைங்களா அதை அழகான முறையில் அதில் அலங்காரம் செய்து அந்த பவுலுடைய நடு சென்டர் இருக்கும் இல்லைங்களா நடு பகுதி அந்த பகுதியில் ஏதாவது ஒரு கிண்ணத்தையோ இல்லை ஒரு மனையையோ சின்ன மனை இருக்கும் இல்லையா நம்ம வழக்கு வைக்கிறது அந்த மாதிரி மனையோ நடுப்புற வச்சுட்டு அதில் காமாட்சி அம்மன் வழக்கு வைத்து அதில் நெய் ஊற்றி தீபத்தை போடணும் எல்லார் வீட்லேயும் காமாட்சி வழக்கு இருக்கும் ஒரு வேளை இல்லைன்ற பட்சத்தில் சின்ன குத்த வழக்கு இருந்தால் வைக்கலாம் இல்லை வெள்ளி வழக்கு ரொம்ப விசேஷம் எங்கக்கிட்ட வந்து வெள்ளி வழக்கு இருக்குது காமாட்சி அம்மன் வழக்கு இருக்குது குத்த வழக்குலேயே சின்னது இருக்குது அப்படின்றவங்க அந்த வெள்ளி வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷம் இதை பூஜை அறையில் நான் சொன்ன முறையில் நான் சொன்ன பொருட்களை போட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த நெய் தீபத்தை பொருத்திடணும் பொருத்தி முடிச்சுட்டு பச்சை கற்பூரம் அந்த பச்சை கற்புரத்தை தான் வந்து நீங்கள் வந்து இப்போ தீபம் காட்டுறதுக்கு பச்சை கற்பூரத்தை நீங்கள் எல்லா வகையிலையும் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் வசியத்தன்மையை கொடுக்கணுன்னா அதை பொருத்தினா மட்டும்தான் அந்த வசியத்தன்மையை இன்னும் அதிகமாக வேலை செய்யும் அதுவும் குறிப்பாக வந்து வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகள் உடனே நிறைவேறணும் அப்படின்னா சில வேலைகள் செய்யும் போது அந்த பச்சை கற்புரத்தை கற்பூரம் பொறுத்துறதுக்கு பதில் இந்த பச்சை கற்புரத்தை பொருத்தும் போது அது உடனே இன்னும் வீரியமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு பவுலில் அந்த பன்னீரை ஊற்றிருக்கோம் ஜாதி பத்திரி போட்டிருக்கோம் பட்டை போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்புரம் போட்டிருக்கோம் ஏலக்காய் போட்டிருக்கோம் கிராம்பு போட்டிருக்கோம் அதுக்கு மேலே இந்த மலர்களை அலங்காரம் செய்திருக்கோம் காமாட்சி மண் வழக்கு அலங்காரப்படுத்தி அதில் நெய்யை ஊற்றி தீபத்தை பொருத்தியிருக்கோம் இப்போ நம்மளுக்கு என்ன கோரிக்கை இடம் மாற்றம் அது வேலையிலையாக இருக்கட்டும் வீட்லேயா இருக்கட்டும் இல்லை வந்து தொழிலையா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த மாற்றம் நம்மளுக்கு தேவை அந்த இடத்துல ஒரு பத்தியை காட்டி பத்தினா ஊதவத்தி ஊதவத்தியை காட்டி வச்சுட்டு நெய்வேத்தியமாக மாதுளை முத்துக்களை வந்து அதை உதிர்த்து அதை எடுத்து நெய்வேத்தியத்துக்கு வச்சுட்டு பச்சை கற்பூரத்தை நாட்டு மருந்துகளில் கேட்டிங்கன்னா பெரிய பெரிய வில்லைகள் கிடைக்கும் சின்ன டப்பாவை விட வில்லைகளுக்கு ஒரு நூறு கிராம் அப்படி வாங்கிக்கலாம் வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க அதை வைத்து பொருத்தி ஆத்மாத்தமாக அந்த இருக்க அந்த மலர்களோடு சேர்த்து ஆத்மாத்தமாக அந்த ஆரத்தியை நீங்கள் காட்டணும் கோரிக்கையை வைத்து கொண்டே அந்த ஆரத்தியை காட்டணும் இந்த ஆரத்தியை காட்டி நீங்கள் வந்து இது வந்து எப்போல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் இல்லையா இதை செவ்வாய் வெள்ளியில் பண்ணணும் ரொம்ப அதி அற்புதமான சக்திகள் இந்த சம்பங்கி மலருக்கு உண்டு அதோடு நம்ம சேர்த்த பொருளுக்கு வீரிய தன்மை எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தன்மை அந்த ம பொருளுக்கு உண்டு இந்த வகையில் நீங்கள் செய்து நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக உங்கள் கோரிக்கை வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் எதை கேட்டீங்களோ அது கிடச்சிருங்க பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு தன்மை ஆனால் வளமையான முறையில் பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து சித்தர்கள் முறையில் ஆத்மார்த்தமாக இப்போ நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின அற்புதமான ஒரு பரிகாரங்கள் தான் இது இதை செய்து பாருங்கள் நீங்கள் கேட்ட அந்த ஒரு மாற்றங்கள் உடனே ஏற்றத்தோடு கிடைக்கும் அனுபவித்து மன சந்தோஷத்தை பெறுங்க ஜெய் சாய்ராம் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் எண் இருபத்தி ஐந்து பவானி நகர் பேரமனூர் சாமியார் கேட் மறைமலை நகர் செல் ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஏழு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு இது போன்ற அற்புத வீடியோக்களை காணலை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்